கேவலம் ஒரு இடிகாடு காக்கு காவலன் பார்த்து விட்டாரே. அப்படி என்றால் நான் சத்தியம் தவறினேனா? என் பக்தா சத்தியம் தவறினாரா? இல்ல நான் பெற்ற குழந்தை நான் சத்தியம் தவறினாரா? கோடி தேவர்கள் காணாத தாலியானது அன்று கண்டவா முறையிலே சென்றது. தேசமுடைய மத்தியிலே இந்த பாவி எனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது அன்று அந்த தாலியானது. ஒருவேளை என்னுடைய மனைவி சந்திரவதியா? என்னுடைய மனைவி சந்திரவதி என்றால் இங்கிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன குழந்தை நான் பெற்ற மகனா? நான் என்ன குறை செய்தேன் இந்த பாவி? நான் என்ன குற்றம் செய்தேன்? ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரா? இதற்காக சந்தேகப்பட வேண்டும். தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து விடத்தான் வேண்டும். பார்க்கலாம். வா வா. இந்த வயான காவலன் தானிய பார்த்தேன் என்று அல்லது பிறகு கண்ணீர் விழித்தேன். இனிமேல் அந்த உயிர் உடல் வேண்டாம். பூமிக்கு பரவாக ஏன் நடமாற்றப்படவாக இருக்க வேண்டும் என்று சாவுக்கு துணிந்து விட்டாயே. நாடு நடந்தது உன்னை மடமுடித்த மணவாளன் பேர் என்ன? இங்க இறந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னப்பா? என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மகளே உணவளந்த கணவன் மற்றவர்க்கு தோணாதமாத்தை பிண சுடுவோம் கண்டார் எங்கே வேதனித்து புலம்பும் பெண்ணே, எங்கே எங்கி வேதனித்து புலம்பும் பெண்ணே, உங்கள் பேதனித்து புறப்பு பெண்ணே என்ன பேதான் என்ன சாற்ற மதில் வைத்திட்டு சாற்ற மதில் வைத்திட்டு குழந்தையின் பேரா என்ன? இந்த பயான காவலன் தானிய பார்த்தேன் என்று அல்லது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். அதை விட இனிமேல் உயிர் உடல் வேண்டாம் என்று சாபத்து துணிந்து விட்டாயே. உன்னை மரபடித்த மடவாளன் பேர் என்ன? இங்கிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா? என்னம்மா சொல்கிறேன் ஐயா, இந்த பாவ யார் என்று சொல்கிறேன். கண்ணம்மா அவை வந்தது என் மன்னரை மகளாக பிறந்தேன். மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னரை
எனக்கு கொல்லி வைப்பா என்று எண்ணிக்கொண்டிருந்து இருந்த சந்தான பாவி உனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்ற ஆண்டவன் எனக்கு தலையில் எழுதிவிட்டார். மகனே, காலகண்ட நிலத்தில் அளவாக இருப்பீர்கள். மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வந்து எத்தனை எத்தனை பிணத்தை எரித்து புதைத்து மண்மேலாக கொண்டிருக்கிறேன் என்ற பாவி என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பா, நான் இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? நீயே வந்து விட்டாயா? உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கெடுத்து விட்டார்கள். உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கெடுத்து விட்டார்கள் மகனே. அப்பா, நான் வெற்றுமணி இழந்து விட்டான் என்று இந்த பாவி அழுது புலம்பி கண்ணீர் விடுக்கிறேன். என் மகனுக்காக நீங்கள் எதற்காக அழ வேண்டும்? என் மகனை என்னிடமே கொடுத்து விடுங்கள் ஐயா. இவன் என் மகன் இல்லை, அவன் நான் பெற்ற மகன். நான் யாரும் முதல் மகன் தெரியவில்லை. தெரியவில்லை. கொல்லி வைப்பதற்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது. அதை விட நான் தான் உள்ளது. அன்பு கணவர் கண்ணிய சந்திரபதி, என் மகன் சொல்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தான் உள்ள அன்பு கணவர். உங்களை நம்ப வேண்டுமா? உங்களை நம்ப வேண்டுமானா? எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் முடிந்த நாள் என்று என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமா ஒரு பெயரை சொல்லி அழைத்தார். அது ஒரு ரகசியமான ஒரு பெயர், வேறு எவருக்கும் தெரியாது. எனக்கும் என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெயரை சொல்லி அழைத்தால் உங்களை நான் கணவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்ற முடியாது ஐயா. கணவர் மனைவென்று கூட தெரியாமல் அழைக்கி வைத்தாய் அப்பா. இன்னுமே என்ன எத்தனை சோதனைக்கு ஆளாக்க போகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லையே. திருமணம் முடிந்த அன்று சந்தோஷமான ஒரு பேர், அந்தரங்கமான ஒரு பேர். ஆமா,
உன்னுடைய கணவருக்கு மட்டும்தானே தெரியும் அந்த பேர். அந்த பேரை சொல்லி இப்பொழுது அந்த பாவி நான் அழைத்தா சற்று பிறகு என் கணவர் என்று ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்கிறேன். ஆட்டவா என்ன இது? சரி நான் சொல்கிறேன். கண்ணே சந்திரமதி, தாரா தாரா மீண்டும் அதை நான் ஒருவருக்கு கொடுத்த பொன்பொருளை கரம் நீட்டி வாங்கி பழக்கம் அல்ல. இப்ப உங்களை காசி மாநகர வீதி வழி அழைத்து சென்று ஆடு மாடுகளை கூட நான் விலை கூறி விட்டேன். கணவர் மனைவென்று தெரிந்த உடனே நான் எப்படி உன்னை தொட முடியும்? நம் குழந்தை கற்பனை உலகத்துல வைக்கிற சீராமன் தகிழ்த்து விட்டா சத்தியத்துக்கு பங்கம் என்ன செய்வது தெரியுமா? அங்கு காதகள் நிலத்துக்கு சென்று கற்பனை உலகத்துல வாய்க்கரிசி வாங்க வைப்போ. கொடுக்க மாட்டார்கள் இந்த பாவி, விடவ மாட்டார்களே. நம்ம என்னமா செய்வது? நம் பெற்ற மகளுக்காக பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று 56 நாட்டு மக்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்து எல்லோரும் வந்து இந்த கரத்தார் அங்கேயே வணங்கினே இருந்த பாவி நம் பெற்ற குழந்தை இன்று இறந்து விட்டால் அவளுக்கு கொள்ளி வைப்பதற்கு கூட நம் கரத்தில் உரிமை வழி இல்லையே, வழி இல்லையே. இனிமேல் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்வது தெரிகிறது? அந்த காசி உச்சந்திக்கு சென்று நான் பெற்ற மகள் இறந்து விட்டார் யா, அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட என் கருத்தில் எதி இல்லை, விதி இல்லை, ஒன்றுமே என்று சொல்லி பிச்சை எடுத்து என்ன பார்த்து சுவாமி குறிக்கொடுத்து எல்லாமே முடிந்து விட்டது. பிச்சை எடுப்பது ஒன்றுதானே குறை இருக்கிறது, அதையும் நான் எடுத்து வருகிறேன். நம் குழந்தை பத்திரமா நம் குழந்தை நான் இடத்தில் என்றால் இந்த மயானத்தில் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் நான் பார்க்க வேண்டும். நீ சீக்கிரமாக சென்று ஆமா ஒன்று வாய்க்கரி சிந்த பாவி எனக்கு சேர்ந்தது, அதை விடு கான் பணம் உணர்த்துடன் நிஜமானுக்கு சேர வேண்டியது. சீக்கிரமாக சென்று பிச்சை எடுத்து கொண்டு வா போ.